கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் 2024க்கான எதிர்பார்ப்பு இப்போவே எகர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போவே பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொரு டீமும் சின்ன சின்ன அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் பட்லர் அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்ற டீம்ஸ் எல்லாம் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது, அதெல்லாம் பூர்த்தி பண்ணி ஆகணும் இன்னும் ஒரு சில மாதங்களில், ஒரு 2 மாதம் தான் டைம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரீடைன் ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் ஒவ்வொரு தேவைகளை பூர்த்தி செய்யணும். அந்த வகையில் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் கோச்சை வெளியில் துரத்தி விட்டுட்டாங்க. ஸோ புதிய கோச்சுக்கான தேடல் இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபிக்கும் அதே பிரச்சனை இருக்கு. இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்ல ஏகப்பட்ட பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஏபிடி வில்லியர்ஸ் வருவாரா, அவர் தான் கோச் ஆமேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. வெல், ஒரு குட் க்வெஸ்சன், அவர் வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய சோர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாகட்டும் கிரிக்பஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஏகப்பட்ட நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி ட்ரை பண்ண போறாங்க. நிறைய வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா, இயான் மார்கன், ஏபிடி வில்லியர்ஸ், இந்த ரெண்டு ஃபாரின் கோச்சுக்கு தான் இருக்கு. இந்தியன் கோச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரவி சாஸ்திரி, மற்ற யார் வேணாலும் வந்துட்டு போறாங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு 2 ஸ்லாட் அப்படிங்கிறது காலியாக போகுது. அதாவது வந்துட்டு சஞ்சய் அண்ட் மைக் ஹச்சன் ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க ரெண்டு பேருடைய இடத்துல ஒரு ஃபாரினர் ஒரு இந்தியன் வரப்போறாங்க. அந்த ஃபாரினர் யாரு அப்படிங்கிறத கேள்விக்குறி. ஸோ இதுக்கு முன்னாடி ஏபிடி வில்லியர்ஸ் பேசின இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2017 அவர் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம், டிராவல் பண்ணும்போதுலேருந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ டீமை விட்டு போனதுக்கு அப்புறமும் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எப்பவும் ஆர்சிபியோட பார்ட்டாக இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறதான். நீங்கள் காசியே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அந்த மனுஷன் வந்து ஆர்சிபிக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போவார். லைக் இப்போ பாருங்க, ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், ஒரு ஓப்பனிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் கெயில் அண்ட் ஏபிடி வில்லியர்ஸை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கமெண்ட் ரைடர் வேலை கூட அவங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்சிபி கூட வந்துட்டு அவங்க ஜாயின் பண்ணி அந்த ஃபோட்டோவில் எடுத்து முடிச்சுட்டு தான் போனாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அந்தளவுக்கு ஆர்சிபி கூட அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கிறிஸ் கெயில் கோச்சாக வரக்கான வாய்ப்பு இல்லைங்க, அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்படுறாரு. அப்படியே இருந்தாலும் மேபி பேட்டிங் கோச்சாக ட்ரை பண்ணலாம். ஆனால் ஏபிடி வில்லியர்ஸ் எடுத்தால் பேட்டிங், ஃபீல்டிங், ஹெட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைமென்ஷனையுமே கவர் பண்ணலாம். பயங்கரமான ஃபீல்டிங் கோச்சாகவும் இருப்பார், செம்மையான யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் கையில் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக டெவலப் பண்ணி கொண்டு போவார் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஆனால் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக பேசுவாங்க. போன வருஷமே அப்படியே லைட்டாக டச் பண்ணாங்க, ஸோ ஏபிடி வில்லியர்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ஒன்று. ஸோ எல்லாருமே கோச்சாக தான் உள்ளே வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துருந்த டைமில். ஸோ என்ன நினச்சாங்க தெரியல, மேபி மைக் ஹசன் அண்ட் சஞ்சய்க்கு ஒரு சீசன் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபங்க்ஷன் மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டாங்க. ஆனால் இன்னும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஏபிடி வில்லியர்ஸ் தான் 90% அடுத்த கோச் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சப்போஸ் அவர் இல்லை அப்படின்னாலும் இயான் மார்கன் உள்ள வருவார். ஸோ இந்த ஃபாரின் ஸ்லாட் அப்படிங்கிறது போயிடும். இந்தியனை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வரலாங்க. ஸோ ரவி சாஸ்திரி இன்னும் நிறைய ஆப்ஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியன் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, யார் அந்த ஃபாரின் கோச். ஸோ கோச் வந்ததுக்கு அப்புறமாவது ஆர்சிபியோட தலையெழுத்து மாறுமா, எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபேன்ஸ் எல்லாம் மும்முரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ், இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் யார் கோச்சாக வரணும் அப்படிங்கிறத நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.